தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு சுற்றுலா சென்றிருக்கிறாரா இல்லை முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றுள்ளாரா என மக்களை ஏமாற்றாமல் தெளிவுபடுத்த வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியிருக்கிறார். தேனாம்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்த்து வந்தால் நல்லதுதான் எனவும் ஆனால் இதற்கு அடித்தளம் போட்டவர் பிரதமர் மோடிதான் எனவும் தெரிவித்தார். உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று உலக நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்யும் சூழலை ஏற்படுத்திக் கொடுத்தவர் பிரதமர் மோடி என புகழாரம் சூட்டினார். அரசியல் காரணத்திற்காக வேண்டும் என்றே புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கட்சிகள் மறுப்பதாக தமிழிசை குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் வெளிநாடு சென்றிருக்கிறார், அவர் முதலீட்டை ஈர்த்து வந்தார், நல்லதுதான். ஆனா இதுக்கு அடித்தளம் இட்டவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புதிய கம்பெனிகள் எதுவும் இல்லை. இன்று காலை அவர் எந்தெந்த நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார் என்று பார்த்தால் எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழகத்தில் நிறுவனங்களாக செயலாற்றி வரும் நிறுவனங்கள் தான். ஆக தயவு செய்து தமிழக மக்களை ஏமாற்றாமல், நீங்கள் சென்றிருப்பது சுற்றுலாவா இல்லை என்றால் தமிழகத்திற்கு கொண்டு வரக்கூடிய முதலீடா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதும் நான் தெரிவித்துள்ளேன்.